நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காகம் ஏற்படுத்தும் சகுனங்கள் பற்றி தெரியுமா? மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினமும் காணும் பறவை காகம். நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்துக்கு அன்னமிடுவது வழக்கத்தில் உள்ளது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும், ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை கேட்கலாம். காக்கை பாடினியார் என்னும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை கூறியுள்ளார். அவை: பயணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போவது தன லாபத்தையும், இடமிருந்து வலம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாகும். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல், நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். காக்கா ஜோசியம் தெரிந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும். வாகனம், குடை, காலணி இவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டு என அறியலாம். காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதைகள் நேருதலை குறிக்கும். காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.